வணக்கம். ஞானப்பிரகாசம், தமிழரின் சாக கல்வி. இந்த சாக கல்வியை பற்றி பசிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கருத்துக்களை நம்ம பேசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் பசிங்கிறது என்ன, அது என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே புரிய வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. அல்லது என்னுடைய புரிதலை உங்களுக்குள்ளே சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. உலகத்தில் உள்ள எந்த உயிரினமும் பசிங்கிற ஒரு தனிப்பொருளை பற்றி பேசவோ சிந்திக்கவோ இல்லை. நம்ம மட்டும்தான் அதை பற்றி பேசுகிறோம், சிந்திக்கிறோம், அல்லது சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அல்லது நாம் பெரியோர்கள் என்று நினைத்த சித்தர்கள் அதை பற்றி சிந்திங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பசிங்கிறது உயிரா மெய்யா, உயிர்னு ஒன்று இருக்குது. உயிருங்கிறது வரும் போகும், அழிஞ்சிரும் இல்லையா. உயிர் அழிஞ்சு போகுது, உயிர் செத்து, உயிர் அழிஞ்சு போச்சு, உயிர் போயிட்டு அப்படின்னு சொல்கிறோம். உயிர் அழிஞ்சு போகுது, ஆனால் உடம்பு இருக்குது இல்லையா. உயிர் அழிஞ்சு போகுது, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வினாடியில் உயிர் அழிஞ்சு போகுது, ஆனால் ஒரு வினாடியில் உடம்பு அழியறதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது, அழுகுது, காற்று கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு போகுது, நெருப்பில் போட்டு கொளுத்திடுறோம். ஆனால் உயிர் போன பிறகு ரொம்ப நாள் வரைக்கும், ரொம்ப நேரம் வரைக்கும் உடம்பு இருக்குது. உடம்புங்கிறது ஒரு திடப்பொருளாக இருக்குது இல்லையா. உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத நுண்பொருளாக இருக்குது, நுண்ணிய தன்மையுடையதாக இருக்குது. அதனால தான் உயிர் பிரிஞ்சு போகுதுங்கிறோம். உயிர் போகும்போது என்ன செய்யுது, காற்று போகுது, சுத்தமாக காற்று சுவாசித்தால் மறைஞ்சு போகுது. உயிர் போன பிறகு உடம்புலேருந்து வெப்பம் போயிடுது, பிறகு மிக மெதுவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக நைந்து, அதாவது நஞ்சு போயிடுறதுன்னு சொல்ல முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கசங்கி உடம்புலேருந்து நீர் வெளியேறுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள காற்றுகள் வயிறு உப்பி வள உடம்பு ஊதி போய் காற்று வெளியேறுது. உள்ளே உள்ள காற்று சுவாசம் உடனடியாக நிற்போது. ஆனால் உடம்புக்குள்ளே பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பஞ்சபூதங்களோட கூட்டு கலவையினால் செய்யப்பட்ட உடல், திடத்தன்மை உள்ளதாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக செதைஞ்சு போகுது. உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு வேறுபாடு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உயிர் என்பது வினாடிக்குள்ளாகவே அழிந்து போகிற ஒன்றாக இருக்கிறது, உடல் என்பது மிக மெதுவாக அழிகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் என்ன சொன்னாங்க, ரொம்ப மெதுவாக அழிகிற உடம்பு இருக்குது பாரு, அதை வந்து நீ நிலைப்படுத்த கற்றுக்க, அதுக்குள்ளே உயிரை நிலைப்படுத்த கற்றுக்க. உடம்போட ஒவ்வொரு பாகமும் அழியும் போது கடைசியில் என்ன செய்யுது, எல்லா பாகங்களும் கூட்டு சேர்ந்து தான் இந்த உயிருங்கிற ஒன்றை வாழ வைக்குது. அதனால் உடம்பை நிலைப்படுத்த, உடம்பு கெட்டு போகாமல் இருக்க காப்பாற்றிக்க, உடம்பை பத்திரமாக வச்சுக்க காப்பாற்றினா உயிரை அதுள்ள நிலை நிறுத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உடம்பு முடியாதுன்னு சொல்லும்போது தான் உயிர் இயக்கத்தன்மையை மறுக்குது. உயிர் என்பது உயிர் என்பதை சார்ந்து மனமும் அறிவும் இயங்குகிறது. மனதிற்கும் அறிவுக்கும் மிக நுண்ணிய தொடர்புடையதாக உயிர் விளங்குகிறது இல்லையா. நான் மனசில் எதெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த மனசில் எதெல்லாம் நினைக்கிறேனோ அது முடியாத பொழுது அறிவு அதுக்கு துணை வந்து அதை செஞ்சு கொடுக்குது. இப்போ நான் மனசில் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், உடனே டாக்டர் ஆக முடியாது, அதற்கான படிப்பு படிக்கணும், அதற்கான வேலைகள்லாம் செய்யணும், மருத்துவம் கற்றுக்கணும். இதற்கு அறிவு துணை நின்று கொஞ்சம் கொஞ்சமாக என்ன டாக்டர் ஆக்குது, நான் டாக்டர் ஆகிடுறேன். ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன், வீடு கட்டுறது உடனடியாக நடக்காது, அறிவு அதுக்கு துணை வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிக்கிறேன், ஒரு பொருளாக வாங்குகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சு ஒரு வீடு கட்டிடுறேன். மனதிற்கு அறிவு துணைன்னு இருக்கிறது. இந்த ரெண்டையும் கடந்து ரெண்டுக்கும் மிக நெருங்கிய இடத்தில் உயிர் இருக்கிறது. இந்த மூன்றையும் ஆளுகின்ற ஆளுமை உடையதாக மௌனமாக அதற்கு துணை நிற்பதாக உடம்பு இருக்குது. இந்த மனசு நினைக்கிறதெல்லாம் ஒரு நேரத்தில் முடியாமல் போயிடும். உதாரணமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு பக்கவாதம் வந்துட்டாலோ, எழுந்திருக்க முடியாத காய்ச்சல் வந்துட்டாலோ, திடீரென்று மாரடைப்பு வந்து விட்டாலோ, ஏதோ தற்செயலாக விபத்துகளில் அடிபட்டு நான் எழ முடியாமல் படுத்த படுக்கையாகிவிட்டாலோ, மனசில் நினைக்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் போயிடும். என்ன, உடம்பு எழுந்திருக்கவே இல்லை இல்லையா. அப்போ தான் முதல் தடையாக எனக்கு அறிவே வருது, உடம்பு தானே கதாநாயகன், நம்ம மனசு நினச்சதெல்லாம் செஞ்சிகிட்டே இருந்தோமே, அறிவோட துணை கொண்டு மனசின் விருப்பங்களையெல்லாம் செயல்படுத்தி வந்தோமே, இப்பொழுது உடல் முடியாது என்று சொல்கிறதே, மௌனமாக காலமெல்லாம் உழைத்த உடல் இப்பொழுது அழிகிறதே அப்படின்னு அறிவு தெரிஞ்சு முதல் தடவையாக உடம்பை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம்.
ஆனால் இந்த உடம்பை பாதுகாக்கிறதுங்கிறது கருவிலிருந்து பிறந்ததிலிருந்து கல்லறைக்கு போகும் வரையில் கடைசி வரையில் நமக்கு துணையாக நின்று இந்த உடலை வளர்த்து கொண்டே இருப்பது பசியாக இருக்கிறது. மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடலாம். இப்போ உடம்புங்கிறது வாழ்க்கை என்பது உயிர் தொடர்புடையதா உடல் தொடர்புடையதான்னா உடலோட தொடர்பு தான் அதிகமாக உடையதாக இருக்கிறது. உடல் தான் உண்மையிலேயே இயக்கத்திற்கு காரணமான மூலப்பொருளாக இருக்கிறது. மனசாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும். அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, சித்தர் காயமே கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அதனுள் உரைகின்ற ஜீவனையே ஆதாரமாக பற்றி கடவுள் நிலையை அடைவதற்கு, என்றைக்கும் அழியாத ஒரு நிலையை அடைவதற்கு முயற்சிப்பதே மனித வாழ்வின் குறிக்கோள், மனித வாழ்வின் மிகப்பெரிய பயன் அப்படின்னு சொன்னாங்க. உடம்புங்கிறது அழியக்கூடியதாக அழியாததானா உண்மையிலே அழியக்கூடியதாக தான் இருக்கு. எப்படி ஒரு தீபம் அழிவதற்கும் தயாராக இருக்கிறது, பேரொழியாக வளர்வதற்கும் தயாராக இருக்கிறது இல்லையா? ஒரு சின்னோண்டு வெளிச்சத்துக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா மிகப்பெரிய ஜுவாலை விட்டு கொழுந்து விட்டு மிகப்பெரும் சுடராய் ஒரு பேரொழியாய் ஒரு காட்டை கூட பற்றிக்கிட்டு மிகப்பெரும் தீயாயிடும். அது ஒரு சூரியக்கோள் மாதிரி ஒரு கோளை பற்றிக்கிட்டு எரிக்கும் பொழுது, ஒரு கோள் முழுமையாக எரியவே சம்மதிக்கும் பொழுது, ஒளிர சம்மதிக்கும் பொழுது மிகப்பெரும் பிரபஞ்சத்திலே அண்ட வெளியிலே இருளை அழிக்கின்ற ஒரு பேரொழியாக வெப்பத்தை வீசி குளிர்ச்சியை வெளியேற்றி வெப்பத்தை வீசி ஒளிரக்கூடிய பேரொழியாக பேராற்றல் மிக்க ஒரு கோளாக கூட உருமாறுது தீக்கு வாய்ப்பு கிடச்சுனா. தீக்கு சம்மதிக்கிறதுனால தானே சூரியக்கோள் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது வெப்பத்தை வீசி. ஆனால் பூமி அந்த வெப்பத்தை தாங்க முடியல, உயிர் சூழல் மிக்கதாக குளிர்ச்சியை உள்வாங்கி ஒளியை சுவாசிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. சூரியனுடைய வெப்பமும் ஒளியும் இல்லைன்னு சொன்னால் பூமியில் நம்ம உயிர்கள் உயிர் வாடுறதே அரிது. ஏன்னா சூரியனை சார்ந்தே தான் பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாமே உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த வெளிச்சமும் வெப்பமும் தான் பூமியில் உயிர்களுடைய உயிர்களுக்கு ஒளியையும் ஆற்றலையும் வாரி வழங்குகிறது. இந்த ஒளியும் ஆற்றலும் இல்லாத பொழுது இரவு வரும்போது இல்லை தானே, சூரிய வெளிச்சம் இல்லை சூரியனுடைய சூடும் இல்லை. அப்போ என்ன செய்கிறோம் நம்ம? இரவு இயல்பாகவே குளிர்ச்சி அடைந்து விடுகிறது. இந்த குளிர்ச்சியில் நம்ம என்ன செய்கிறோம்? போர்வை போட்டு போத்திக்கிறோம் குளிர் தாங்க முடியாத பொழுது. அப்போ தான் என்ன தெரியுது, நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற வெப்பந்தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிற அறிவே தெரியுது. அந்த வெப்பத்தை காப்பாற்றினா தான் நம்ம உயிரோடு இருக்க முடியுங்கிற அறிவே எப்போ வருதுன்னா நமக்கு காய்ச்சல் வரும்போது தான் வருது. அது வரைக்கும் சூரியனுடைய வெப்பத்தையும் சூரியனுடைய வெளிச்சத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கோம். பகல் பொழுதில் எல்லா பொருள்களுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு நல்லா கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறோம். இரவு வரும்பொழுதும் நம்ம வீட்டில் நம்ம பகலில் எதையெல்லாம் பார்த்தோமோ அதுவும் இரட்டில் அப்படியே தான் இருக்குது. உதாரணமாக ஒரு அறையில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கண்ணுக்கு எதுக்க மேசை இருக்கிறது, நாற்காலி இருக்கிறது, பீரோ இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கின்றன, எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கலாம். இருள் வந்த பொழுதும் அதெல்லாம் அந்த அறையில் உட்காந்துருக்கும் போது இருக்கும். ஆனால் இது எல்லாம் தெரியுமானா தெரியாது. இப்போவும் நீங்கள் அதை பார்க்க முயற்சி பண்ணுறீங்க, பகல்லையும் பார்த்தீங்க எல்லாம் தெரிஞ்சுது, இருளையும் பார்க்குறீங்க இப்போ, ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் பொருட்கள் இருக்குதுங்கிறது உண்மைதான், உங்களுக்கு தெரியும் அங்கே தான் இருக்குதுன்னு. இப்போது என்னோட நம்முடைய கேள்வி என்னது, நம்முடைய புரிதல் என்னவாக இருக்க வேண்டும்னா, பகலில் நம்ம பார்த்ததும் உண்மைதான், இருட்டில் நம்ம முயற்சியோடு பார்க்குறதும் உண்மைதான். ஏன்னா நீங்கள் உண்மையாகவே இப்போ நீங்கள் பார்க்க முயற்சி பண்ணுறீங்க இருட்டில். ஆனால் இருட்டில் தெரியல, பகலில் தெரியுது. இப்போது எது உண்மை? நீங்கள் பகலில் பார்க்க முயற்சித்து எல்லா பொருள்களும் தெரிந்ததே அது உண்மையா, இருளில் நீங்கள் உண்மையாகவே தேடி தேடி பார்க்கிறீர்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டால், பகலை விட உண்மையாகவே நீங்கள் இருளில் தான் அதிக முயற்சியோடே இருக்கீங்க இல்லையா? பகல் என்பது பொருட்களை தானாகவே கொண்டு வந்து உங்களுக்குள்ளே பதிய வைக்கிறது, ஒளி. இருள் அப்படி இல்லை, நீங்கள் தேடி முயற்சி எடுத்து பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியாத. அல்லது நீங்களே ஒரு தீபத்தை ஏற்றினால் ஒழிய, அல்லது உங்கள் கண்களே ஒளி சுடராக மாறினால் ஒழிய அந்த பொருளை நீங்கள் அடையாளம் காட்ட கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக பூனை மாதிரி, பூனை இருட்டில் நல்லா பார்க்கும் தானே. இதனுடைய பொருள் என்னென்னா, நம்முடைய கண்களின் இயல்பு நிலை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கண்கள் இயல்பு நிலை என்பது ஒரு இயல்பு நிலை என்பது ஒரு சாதாரண நிலை. பகல் என்பது அதீதமான பார்வையை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது, அதீதமாக அதுவே பொருள்களை கொண்டு வந்து நமக்குள்ளே சுலபமாக
நிறுத்தி இதை பாரு இதுதான் இதுதான் இதுதான்னு அந்த ஒளி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துடுது. ஒளி தான் பல பொருட்களை நம்மளுக்கு அடையாளம் காட்டுது. அதுபோலவே பகலில் ஏற்படுகின்ற ஒளி தான் எல்லா பொருட்களையும் நம்மளுக்கு அடையாளம் காட்டுது. உண்மையில் நம்முடைய கண்ணிலிருந்து ஏற்படுகின்ற ஒளி என்பது மிக குறைவானது. இதுபோலவே பகலில் ஏற்படுகின்ற வெப்பம், பகலில் கிடைக்கின்ற ஒளி எல்லாமே அதுதான். இருள் அதனால தான் நமக்கு மூச்சு திணறல் வரும். இருளை எதுவுமே தெரியாது. இருளில் நாம் முழுமையாக சுவாசிக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசத்தின் அளவு குறைந்து நாம் நித்திரைக்கு போய் விடுகிறோம். உடம்பு சோர்வாகி விடுகிறது. இந்த நிலைமையில் எப்படி வந்து பகலில் நல்ல சூரிய வெளிச்சத்தில் போர்வை இல்லாமல் போர்வையோடு நம்மளால் நடமாடவே முடியறதில்லை, நம்ம அதை விரும்புகிறதும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே வெளியிலிருந்து வெளிச்சமும் வெப்பமும் கிடைக்குது. அதனால் சித்திரை கத்திரிவையெல்லாம் நம்ம உடைய எடுத்துகிட்டு தான் போகிறோம், நடமாடுறோம் இல்லையா. ஆனால் அதுவே நம்ம உடம்புக்கு காய்ச்சல் வந்துட்டுனா போர்வை இல்லாமல் நடமாடவே முடியாது. அப்போ தான் தெரியுது நம்ம உடம்புக்குள்ளே உள்ள சூடு தான் முக்கியம், வெளியில் இருக்கிற சூடு முக்கியம் இல்லைன்னு. அது வரைக்கும் நம்ம புற உலகத்தை சார்ந்து, புற உலகத்தில் நமக்கு கிடைக்கிற வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் சார்ந்தே தான் வாடுறோம். ஆனால் நம்மளை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கிற வெப்பமும் நமக்கு உள்ளே இருக்கிற இயக்கமும் தான். அதுதான் காப்பாற்றுதுங்கிறது நம்ம நோய்வாய்ப்படும்போது தான் தெரியுது. அந்த நோயிலே மிக முக்கியமான நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா பசி முற்றிலுமாக அழிவது தான் நோய். பசி இருந்ததுன்னா உடலில் உள்ள எல்லா இயக்கங்களும் மிக சரியாக இயங்கும். பசியற்று போகின்ற நிலையிலேயே காய்ச்சலே வருகிறது. மாந்தமின்றி சுரமேது என்று கேட்கிறான் தேரையன் என்னும் சித்தன். மாந்தம் என்பது சரியாமை. சரியாமை இல்லாவிட்டால் காய்ச்சலே ஏது? காய்ச்சலுக்கு முதல் காரணமே நம் உடலில் வெப்பம் குறைவதற்கு, நம் உடலிலே குளிர்ச்சி கட்டி கொண்டு வெப்பம் சரியாக வெளியேறாமல், உடல் சரியாக சுடர்விட்டு பிரகாசிக்காமல், மந்த நிலையை அடைந்து நீர் கோர்த்து கொண்டு கட்டி கொண்டு தவிப்பதற்கு காரணமே உடல் சரியான முறையில் பசியின்மையே அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். அதனால் பசியை நாம் முதன்மைப்படுத்தி வயிற்றிலிருந்து எழும்புகின்ற அந்த வெற்றிடத்தில் எழும்புகின்ற அந்த தீயை பெருமைப்படுத்தி அதிலிருந்து இயக்கத்தை துவங்குவோம். பசியற்ற நிலையிலே உண்பதை தவிர்ப்போம், அல்லது பசி வரும் வரை காத்திருப்போம், அல்லது பசியை குறித்து சிந்தித்திருப்போம். பசி என்பது உயிர் என்ற நிலையிலிருந்து மெய் என்ற நிலைக்கு எப்படி உடலை நகர்த்துகிறது? ஒரு விதைக்குள் இருக்கும் கரு செடியாகி மரமாகி வரும்பொழுது விதைக்குள் இருக்கும் உயிர் எப்படி செடியாகவும் மரமாகவும் பஞ்சபூதங்களை உள்வாங்கி ஒரு திடப்பொருளாக மாறுகிறது? அந்த திடப்பொருள் எப்படி தனக்குத்தானே அழியாத நிலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று யோசிப்போம். அந்த மரம் எப்படி, செடி எப்படி அழியாத நிலையை பெற்றுக்கொள்ளுகிறதோ, 5000 ஆண்டுகள் உயிர் வாழ்கின்ற ஆலமரமாக இருக்கட்டும், காலங்காலத்திற்கு அழியாமலேயே நம் கண் முன்னே தோன்றுகின்ற மலைகளாக இருக்கட்டும், அதுபோல் அழியாத்தன்மை உள்ள ஒரு உடலை பெற்றுக்கொள்வதோ, அல்லது அழியாத்தன்மைக்கு உடலை பஞ்சபூதங்களின் சாட்சியாக மாற்றிக்கொள்வதோ எப்படி, அதற்கு பசி எப்படி துணை நிற்கும் மன்னிக்கணும் என்பதை தொடர்ந்து சந்திப்போம். செத்துப்போகாமல் இருக்கிறதுங்கிறது என்ன, அதுக்கும் பசிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறப்புங்கிறது உயிர் சார்ந்ததா உடல் சார்ந்ததா அப்படின்னா உடல் சார்ந்தது. எப்படின்னு கேட்டால் உடம்பை பற்றி தான் உயிர் வளருது. ஆனால் உயிர் பிரிந்து போகும்பொழுது அந்த உடம்பை விட்டு உயிர் பிரிவதற்கு காரணமாக இருப்பது உடம்பு சிதைவதாலேயே உயிர் பிரிந்து விடுகிறது. அப்படி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு. கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக உயிர் பறவை பிரிந்து விடுகிறது, ஆனால் உடம்பு மட்டும் இருக்குது. உயிர் வெகு சீக்கிரத்தில் அழிந்து விடுகிறது, உடல் மிக மெதுவாகவே அழிகிறது. ஆனால் உடல் பாதுகாப்பாக இருக்கும் வரையில் அதிலே தங்குகின்ற அந்த ஜீவனாகிய உயிர் அதிலேயே நின்று கொண்டிருக்கிறது, அது பிரிவதற்கு சம்மதிப்பதில்லை. இது இந்த உயிர் என்பது மனமும் அறிவும் சார்ந்த நிலையில் முதல் நிலை இயக்கம் பெறுகிறது. மனசுலேயும் அறிவுலேயும் தான் முதல் நிலை இயக்கம் பெறுது உயிருங்கிறது. அதுக்கப்புறம் தான் உடல் சார்ந்த நிலையில் இயக்கம் பெறுது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் உடல் இல்லாமல் உயிர் இயங்க முடியாதுங்கிற, நான் என்கிற இயக்கம் இயங்க முடியாதுங்கிற அறிவு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா உடம்பு சேதமடையும் போது தான் வருது. எனவே தான் இதை எல்லாம் ஆராய்ந்து அறிந்த நம்முடைய முன்னோர்களாகிய பேரறிஞர்களாகிய சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மற்றும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உடலை பாதுகாக்க வேண்டும், உடலை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும்,
அப்படின்னு சொன்னாங்க. பிரபஞ்சத்தில் ஆற்றல்ங்கிற ஒன்று இல்லாமல் எதுவுமே இயங்காது. ஆற்றல்ங்கிற ஒன்று இல்லாமே இல்லாவிட்டால் எல்லாமே கிட்டத்தட்ட மௌனமாகிவிடும், இயற்கையாகிவிடும். நாம் எப்படி இயற்கை எழுதுறோம்னு சொல்கிறோமோ அது போல் பிறந்த நாம் மீண்டும் இயற்கையாகவே கலந்து என்ன ஏது என்று தெரியாத அறியாமையிலே சிக்கி விடுவது போல, காலம் போன போக்கிலே போய்கொண்டே இருப்பது போல, நான் என்ற தனித்த சுதந்திரம் இல்லாமல் தனித்த இயக்கம் இல்லாமல் இயற்கை எழுதினார் என்று இயற்கையோடு கலைந்து அழிந்து விடுவதைப் போல, மறைந்து விடுவதைப் போல நாம் இயற்கையோடு மறைந்து விடுவோம். ஆகவே நான் என்ற சுதந்திரமும் நான் என்ற இயக்கமும் மாபெரும் அற்புதமான ஒன்று. அதை பாதுகாப்பதற்கு உடலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. உடலுங்கிறது இயக்கத்தன்மை உள்ளதாக இருக்கிற வரைக்கும், நான்கிற என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உடம்பு இயங்குகிற வரைக்கும், அல்லது உடல் வந்து முழு அனுமதியோடு எனக்காக இயங்க தயாராக இருக்கிற வரைக்கும் நான்கிறதுக்கு வந்து எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் நான் செத்த பிறகு தான் உடம்பு அழியுது. அப்போ உடலினுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த நான்கிற என்னுடைய இயக்கத்தை பெருமைப்படுத்துவதும், அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதும், அதற்கு வேண்டிய அனுபவிக்க தகுந்த இன்பங்களை எல்லாம் அதற்கு அனுபவிக்க செய்வதுமே உடலினுடைய மிக முக்கியமான இயக்கம். சரியா? அதாவது என்ன, இதை வந்து இன்னும் எளிமையாக எப்படி சொல்லணும்னா, கண் இருக்கிறதுனால தான் என்னால் பார்க்க முடியுது. காண்பதற்கரிய காட்சிகள், வண்ணங்கள், வண்ணங்களின் ஒளி சிதறல்கள், நன்மைகள் தீமைகள் எதையெல்லாமும் நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. அது மேலே ஒவ்வொரு உள்ளுறுப்பும், காதுகள், சரியா, காதுகளால் கேட்பதற்கரிய இனிய ஓசைகளையும் பாடல்களையும் அற்புதமான செய்திகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது மாதிரியே நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புமே மிக உயர்ந்த வகையிலான இன்பங்களை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு துணையாக நிற்கிறது. வயிறு நமக்கு வேண்டிய ஆற்றலை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காகவே வயிறு இருக்குது. எதையெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டாலும் அதையெல்லாம் நமக்கு ஆற்றலாகவே மாற்றி தருகின்ற அற்புதமான வேலையை செய்கிறது. உடல் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை கொண்டு வருகிறது. இப்படியே பிரித்து நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புமே நாம் சுகமாக அல்லது இன்பமாக இன்பத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு துணையாக இருப்பதற்காகவே உடல் என்கின்ற கருவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவி கெட்டுப்போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவு சுகத்தை வேணாலும் அனுபவிக்கலாம் இல்லையா. இந்த கருவி கெட்டு போச்சுன்னா, உதாரணமாக கண்ணு தெரியலன்னா எதையுமே பார்க்க முடியாது, காது கேட்கலன்னா எதையுமே கேட்க முடியாது, வயிறு சரியா இல்லைன்னா எதையுமே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே எல்லாமே ஒட்டுமொத்த உடல் கெட்டு போக ஆரம்பிக்கும் பொழுது உயிர் இயக்கம், நான் என்கின்ற என்னுடைய இன்ப இயக்க இன்பத்தை அனுபவிக்கின்ற இயக்கம் தடைபடுகிறது, அல்லது இன்பத்தை நான் அனுபவிக்க முடியாமலே போயிடும். மாறாக உடல் அழியும் பொழுது, உடலினுடைய ஒவ்வொரு பாகங்கள் தனியாக அழிந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக உடம்பே அழிஞ்சாலும் சரி, நான்கிறது சுத்தமாக அழிஞ்சு போயிட்டு. சரியா? இப்போது நமக்கு இயற்கை அல்லது இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம் அல்லது பிச்சை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த உடம்பை பத்திரமாக வச்சுக்கிறதும், இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்மளால் எவ்வளவு காலத்துக்கு இன்பமாக இன்பத்தை அனுபவிக்க முடியுதோ அவ்வளோ காலத்துக்கு அனுபவிக்க கற்றுக்கிறதும் தான் மிகப்பெரிய சுகமாக இருக்க முடியும். இதுக்கு அடிப்படையாக பூமி இருக்குது, ஐம்பூதங்கள் இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது, இன்னும் என்னவெல்லாமோ இருக்குது. எனக்கு உடம்பையும் உயிரையும் அழியாமல் வச்சுக்க தெரிஞ்சதுன்னா, அல்லது உயிர் தங்குவதற்கு காரணமாக இருக்கிற இந்த உடம்பை பாதுகாக்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, இந்த கருவிகளை கெட்டு போகாமல் இருக்க கற்றுக்க நான் ஆரம்பித்து அதை நல்ல முறையில் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி இந்த உடலை என்றைக்குமாக கெட்டுப்போகாமலே வைத்துக்கொள்ள கற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு பெயர் சாகா கல்வி, அழியாத கல்வி. செத்து போனதுக்கப்புறம் இந்த உடம்பு கண்டிப்பாக அழியுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு வாழறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது, தன்னை புதுப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. தன்னை புதுப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது என்ன, செத்த பிறகு உடம்பு அழியிறதுங்கிறது என்ன அப்படிங்கிறத நேற்றைய பதிவுலேயே பார்த்தோம். செத்து போனதுக்கப்புறம் எல்லாமே செயலிழந்துடும், எந்த கருவியும் செயல்படாது, எந்த உறுப்புகளும் செயல்படாது, உறுப்புகள் தன்னைத்தானே அழியறதையும் அதுங்களால் மீட்டுக்க முடியாது. உதாரணமாக உடம்புல ஒரு சின்ன புண்ணு ஏற்படுதுன்னா, செத்து போனதுக்கப்புறம் அந்த புண்ணு மீண்டும் தன்னை புதுப்பிச்சுட்டு உடம்பாக மாற்றிக்குமானா, மாற்றிக்காது. உயிர் இருக்கிற வரைக்கும், உடம்புல இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான். இந்த இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, பசி தான். ஏன்னா உடம்புல புண்ணு ஏற்படுறதுக்கும் பசிக்கும் என்ன சம்மந்தம்னா,
பசி தான் முதல்நிலை கருவியாக இருந்து நீங்கள் சாப்பிட்ற மருந்தை வேலை செய்ய வச்சு அந்த புண்ணு ஆத்துறதுக்கும் துணையாக இருக்குது. உடம்புல இயக்கங்கிற ஒன்று இருந்து உடம்பு பூரா இதயத்திலேருந்து ரத்தம் ஓட்டத்திலேருந்து நுரையீரல் வேண்டிய உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்து உடலை இயங்க செய்வதற்கு ஆற்றலை கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பசி தான். பசிங்கிற ஒன்று இல்லைன்னா உடம்புக்குள்ளே இயக்கம் இல்லை, அறிவு இல்லை, எந்த விதமான இன்ப நிலைகளையும் நாம் அனுபவிக்கப் போவதுமே இல்லை. ஆக பசி தான் இரவாத்தன்மையை நோக்கி உடம்பை நகர்த்துறதுக்கான முதல் பொருளாகவும் முதல் காரணியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உலகத்தில் யாருமே சாப்பிடவே கூடாதா? எல்லாருமே பட்னியாகவே இருக்கணுமா? சாப்பாட்டை எதுக்கு வச்சுட்டு உக்காந்தே இருக்கணுமா அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வி வரலாம். உணவின் வழியாக நம்ம அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை அனுபவிக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும். அப்படி அல்லவே அல்ல. அறுசுவை உணவையும் சாப்பிடலாம், அறுசுவை உண்டையே உணவை ருசித்து சாப்பிடலாம். ஆனால் பசி என்ற ஒன்றை நாம் மறவாது இருக்க வேண்டும். பசி என்ற ஒன்றே நம்மை வளர்க்கிறது, நம்மை உயிரோடு இருக்க செய்கிறது. நாம் செய்யும் குற்றங்களை நன்மையும் தீமையும் பாராமல் நம் உணவு என்ற பெயரில் உள்ளே அள்ளி போடுகின்ற எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி பிரித்து வாழ்வதற்கு உயிர் நீண்ட நாளைக்கு இருப்பதற்கு துணையாக இருப்பதற்கு தகுதியான சத்துக்களாக மாற்றி நம் உடலை வளர்க்கிறது. நம் உடலையே வளர்ப்பதற்கே உடல் வளர்வதற்கே பசிதான் காரணமாக இருக்கிறது. இந்த பசி என்பது உடல் சார்ந்தது, மனமும் அறிவும் உடல் சார்ந்தது அல்ல. மனமும் அறிவும் உடல் சார்ந்ததாக இருந்தாலும் அதற்குள்ளே ஏற்படுகின்ற எண்ணங்களை சார்ந்து நாம் இயங்க பழகுகிறோமே தவிர பசி என்ற உடலை பலப்படுத்தி வளர்க்கின்ற அந்த உடலுக்குள்ளே மனமும் அறிவும் இயங்குகின்ற இயக்கத்திற்கு காரணமாக மூலாதாரமாக நின்று விளங்கி கொண்டிருக்கின்ற உடலை இயக்குவதற்கு காரணமான பசியை விட்டுவிட்டு மனதினுள்ளே ஏற்படுகின்ற எண்ணங்களையும் அந்த எண்ணத்திற்கு துணை நிற்கின்ற அறிவையும் இவை இரண்டையும் கொடுக்கின்ற சுகங்களையும் இவற்றின் பின்னால் நாம் கற்பனையாக கற்பிதமாக நம்பிக்கொண்டு நீண்ட நீண்ட காலம் வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் நாம் எவ்வளவு நாட்களுக்கு இருப்போம் என்பது தெரியாமல், எவ்வளவு நாட்களுக்கு இந்த உடல் இருக்கும் என்பது தெரியாமல், இந்த உடலை பலப்படுத்துவதற்கு மூல காரணமாகிய பசியை வளர்ப்பதற்கு பதிலாக மனதில் தோன்றிய எண்ணங்களுக்கும் அறிவில் தோன்றிய எண்ணங்களுக்கும் இவை இரண்டும் சேர்ந்து செயல்படுத்துகின்ற செயல்பாட்டு வினைகளுக்குமே இவைகள் சொல்லுகின்ற வேலைகளுக்கும் இவைகள் காட்டுகின்ற இயக்கங்களுக்கும் ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் ஆட்பட்டு நாம் இயங்க பழகுகிறோமே தவிர இந்த மனமும் அறிவும் தங்குவதற்கு காரணமாக மூல காரணமாக இருக்கிற உடல் இயங்குவதற்கு தேவையான உடலை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற பசியை பற்றி நாம் இன்று வரை முழுமையாக அறியவே இல்லை. அதை காப்பாற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நாம் மனதையும் அறிவையும் ஒழுங்குபடுத்துவதற்கும் அதை மிக உயர்ந்த நிலையிலே நிறுத்தி இயங்குவதற்கு அல்லது அதன் மூலமாக நாம் அனுபவிக்க தகுந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கும் நாம் உடலையும் உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற பசியையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். சரி, பசியை பாதுகாக்கிறது எப்படி? பசியை எப்படி அழிந்து போன பசியை அல்லது இதுவரையில் நாம் அறியாத பசியை எப்படி எழுப்புவது? பசிக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு அல்லது உடலிலே பசி அற்றுவிட்டால் பசியை எப்படி கொண்டு வருவது எப்படி என்றைக்குமாக அழியாமலே பசியை நிறுத்தி கொள்வது என்பதை தொடர்ந்து சந்திப்போம். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, உயிருக்கும் பசிக்கும் உள்ள தொடர்பு, உடம்புக்கும் பசிக்கும் உள்ள தொடர்பு, இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்துட்டு வரோம். உயிருங்கிறது வினாடியில் பிரிஞ்சிடுது உடம்பை விட்டு, உடம்பு மிக மெதுவாக தான் கரைஞ்சி போகுது. எப்படி ஒரு தீபத்திலிருந்து ஒளி வினாடிக்குள் பிரிந்து கரைந்து விடுகிறதோ, வெகு தொலைவு சென்று விடுகிறதோ, பிறகு மிக மெதுவாக வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை கரைத்து கொண்டு தன்னை அழித்து கொண்டு மிக மெதுவாக அந்த ஒளியை நோக்கியே செல்லுகிறது. எப்போதுமே வெப்பத்தினுடைய பார்வை மேல் நோக்கியதாக இருக்கிறது, நீரினுடைய பார்வை கீழ் நோக்கியதாக இருக்கிறது. நீர் நீராவியாக மாறும் பொழுது வெப்பத்தோடு இரண்டர கலந்து மேல் நோக்கி செல்லுகிறது. இதுபோலவே நம் உடலில் உள்ள நம் மிக நுண்ணியதான, மிக முக்கியமான, நாம் மிக உயர்வாக நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த உயிர் ஒளி
அல்லது ஒளி இந்த உடலை விட்டு வினாடிக்குள் பிரிந்து மிக ஆழமான ஒரு இருளிலே சென்று, என்ன ஏது என்று தெரியாத இருளிலே சென்று நாம் மறைந்து விடுகிறோம், அதாவது இறந்து விடுகிறோம் அல்லது இறந்து விட்டோம் என்று மற்றவர்களால் சொல்லப்படுகிறோம். உயிர் பயிற்சி செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் செத்து போயிட்டாருன்னு சொன்னாலும் கூட உடம்பு மட்டும் இருக்குது. எப்படி ஒரு வினாடியில் ஏற்றப்படுகின்ற தீபத்தில் ஒளி வெகு விரைவாக எல்லாவற்றையும் கடந்து வெகு வேகமாக எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து எல்லாவற்றையும் காண்பதற்கு தகுதியாக காண்பித்து வினாடிக்குள்ளாகவே ஒளி மறைந்து விடுகிறது. ஆனால் அதனால் ஏற்படுத்தப்பட்ட வெப்பம் மிக மெதுவாகவே செல்லுகிறது, எல்லாவற்றையும் கடந்து வெப்பம் செல்லுகிறது. ஒளி தடைப்படுத்தப்படுகிறது, வெப்பம் தடைப்படுத்தப்பட்டாலும் அது மிக மெதுவாக முயற்சித்து எல்லாவற்றையும் கடந்து ஒளியோடு செல்வதற்கே முயன்ற வண்ணமாகவே இருக்கிறது. ஒரு சிறிய தீபத்திலிருந்து ஏற்றப்பட்ட ஒரு சிறிய விளக்கில் ஏற்றப்பட்ட தீபத்தில் ஒளி வெப்பம் என்ற இரண்டு பொருட்கள் இருக்கிறது. ஒளி வெகு வேகமாக இருளை கிழித்து கொண்டு அந்த இடத்தில் உள்ள எல்லாவற்றையும் காண்பிக்க செய்து கடந்து செல்லுகிறது. வெப்பமோ அந்த தீபத்திலிருந்து மிக மெதுவாகவே நகர்கிறது. ஒளி அணைந்த பின்பும் வெப்பமானால் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு எரியிற ஒரு தீக்குச்சியில் ஒரு எரியிற குச்சியில் ஒரு எரியிற நெருப்பில் வெளிச்சம் குறைஞ்ச பிறகும் அதன் உள்ள மிக மறைவாக நெருப்பும் வெப்பமும் கலந்து அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறதோ, ஒளி வெகு தூரத்துக்கு போயிடும் இல்லையா, அந்த நெருப்பாக மாறி இருக்கிற அந்த தீ அந்த இடத்திலேயே நெருப்பாகவே இருந்துகிட்ருக்கும், அதில் வெப்பமும் இருந்துகிட்டே இருக்கும். சுடர் விட்டு எரியும் பொழுது தீயினுடைய அளவு வெகு தொலைவுக்கு போயிருக்கும், ஆனால் அந்த வெளிச்சம் குறைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் நெருப்பாக மட்டுமே மாறி அந்த கட்டை அல்லது அந்த பொருள் அங்கேயே இருக்கும். அது உள்ள வெப்பமும் வெப்பம் நெருப்பாக மாறி அங்கேயே நின்றுட்டுருக்கும். மீண்டும் அதிலிருந்து நம்மளால் ஒளியை எழுப்ப முடியும், வெளிச்சத்தை எழுப்ப முடியும் இல்லையா. ஆனால் வெளிச்சங்கிறது வெகு வேகமாக கடந்து செல்லக்கூடிய வெகு தொலைவுக்கு வெகு வேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு எரிகின்ற ஒரு பொருளிலிருந்து வெகு விரைவாக கண்மூடி கண் திறப்பதற்குள் மறையக்கூடிய ஒரு பொருளாக ஒளி இருக்கிறது. வெப்பம் ஆனால் ரொம்ப மெதுவாக தான் கடக்குது. இதுக்கும் நம்ம செத்து போகாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதுபோலவே உடம்பிலிருந்து இருந்து எழும்புகின்ற வெப்பம் ரொம்ப மெதுவாக தான் கடக்குது. ஆனால் இந்த வெப்பந்தான் மிக மெதுவாக ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் தட்டி எழுப்பி அவற்றிற்கு மிக மெதுவாக உயிர் கொடுத்து இயக்கத்தன்மை உள்ள பொருளாக மாற்றுகிறது. நம்ம உடம்புல எப்போல்லாம் சூடு எடுத்து போயிட்டோம் அப்போல்லாம் நம்ம செத்து போயிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் கடுமையான குளிர் அடிக்குதோ அப்போல்லாம் நம்ம போத்திக்கிறோம், ஏன்னா உடம்புக்குள்ளே இருக்கிற வெப்பத்தை பாதுகாக்கணும்னு. சித்திரை மாதத்து வெயிலில் யாரும் வந்து போர்வை போட்டு போத்திக்கிறது இல்லை, ஏன்னா ஏற்கனவே புழுக்கமாக இருக்குது, அதிகமான வெப்பமாக இருக்குது. அந்த வெப்பமே போதுமானது இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை விட வெளியில் இருக்கிற வெப்பமே நம்மளை காப்பாற்றுறதுக்கு தகுதியாக இருக்குது. அதனால் உடம்புள்ள இருக்கிற வெப்பத்தை நம்ம பெருசாக மதிக்கிறதே இல்லை. வீட்டு உள்ள சில நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய உணவுலாம் இருக்கும், ஆனாலும் அதை நம்ம மதிக்க மாட்டோம். ஏன்னா இதை விடன்னு ரொம்ப நாளைக்கு தேவைப்படுற உடனே வெளியிலேருந்து வாங்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்படித்தான் மிக சிறிய குழந்தையாக இருந்தபோது இருந்த உடல் மீண்டும் மீண்டும் பசியின் வழியாகவும் உணவின் வழியாகவும் வெப்பத்தை சிறிது சிறிதாக சேர்த்து கொண்டே உடலினுடைய ஆற்றலை அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த சேமித்த ஆற்றலை உடலை பாதுகாக்க வேண்டும் என்றோ அல்லது அதில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்க வேண்டும் என்றோ அதை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்றோ நாம் ஒருபோதும் நினைப்பதே இல்லை, அதாவது அந்த வெப்பத்தை. அப்போ இந்த வெப்பத்தை மிக சரியான அளவில் எங்கிருந்து எழுப்ப கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல வெப்பம் தங்கினாலும் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது குற்றம். மூலத்தில் வெப்பம் தங்கினா மூலச்சூடு, அது குற்றம். வெப்பமே இல்லாமல் போனால் அது இயக்கத்தன்மை அற்று போயிட்டுதுன்னு அர்த்தம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குடல் வந்து ரொம்ப தொங்கி மூலம் அல்லது பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, மலக்குடல் வெளியில் நீண்டு வந்துடும், அது மீள்தன்மை அடையாது. ஒரு எலாஸ்டிக், அதாவது ஒரு ரப்பர், அந்த எலாஸ்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ஒரு உள்ளாடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க,
அதை தூக்கி வெந்நீரில் போட்டிங்கன்னா அது அப்படியே லூஸாகி அப்படியே இதாகிடும், மீள்தன்மையை அடையாது, மீண்டும் வந்து அந்த ஃபிட்னஸ் அந்த டைட்னஸ் டைட்டு கிடைக்காது அதுக்கு இல்லையா. ஒரு ரப்பர் வந்து இழுத்தா மீண்டும் மீண்டுக்கணும், மீள்தன்மை உடையதாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் போயிடுச்சுன்னா அது தண்ணியில் எழுந்துருச்சுன்னு சொல்கிறோம், அது தளர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த குடல் தளர்ந்து மீண்டும் வெப்பத்தினால் வெப்பத்துக்கு ஈடு கொடுத்து தன்னை சுருக்கி விரியும் அந்த தன்மையிலிருந்து மீண்டு விடுவது. அப்போது உடம்பில் மூலத்தில் வெப்பம் தங்கினாலும் நோய், வெப்பம் இல்லாமலே போய் மீண்டும் அதனுடைய இயக்கத்தன்மைக்கு அந்த குடலை இயக்கத்தன்மை கொண்டு வந்து அந்த மடக்குடல் மலக்குடலினுடைய தொங்கிய பாகத்தை மீண்டும் மேலெழுப்புவதற்கு தகுதியானதாக அந்த வெப்பத்தை நம்ம செயல்படுத்த வைக்கலன்னு சொன்னால் அதுவும் குற்றம். ஒரு என்ஜின் வந்து சூடாக அதிகமாக சூடாயிட்டுனா தப்புங்கிறோம், ரேடியேட்டர் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றணும், குளிர்ச்சி வேணுங்கிறோம். அதே என்ஜினு சூடே இல்லாமல் சுத்தமாக அணைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓடாதுன்னு அர்த்தம், என்ஜின் செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போது அந்த வெப்பங்கிறது என்ஜினை இயக்கணும், தேவைக்கு அதிகமாக சூடும் ஆகிடக்கூடாது, என்றைக்கும் அந்த என்ஜினை இயக்கத்துக்கு தகுதியான அளவிற்கான வெப்பமாகவும் இருக்கணும். இதுவே தாங்க. இதே மாதிரி உடம்பில் எல்லா உள்ளுறுப்புகள்லேயும் வெப்பம் இருக்குது, அந்த ஒவ்வொரு உள்ளுறுப்புலேயும் இருக்கிற வெப்பமும் மிக சரியான அளவில் இயங்கணும், தேவையில்லாமல் மிக அதிகமாக உற்பத்தி ஆகி அங்கே தங்கிடவும் கூடாது, வெப்பமே இல்லாமல் அந்த உள்ளுறுப்பு இயக்கத்தன்மை இல்லாமலும் பெறக்கூடாது. இந்த மாதிரி தான் சிறுநீரக செயல்பாடு குறைவுகள் வருகின்றன. இப்போ கிட்னியில் கல்லுன்னு சொல்கிறோம், சரியான முறையில் சிறுநீரகம் இயங்கியிருந்தால் எல்லாருக்கும் இயங்குகிற மாதிரி நம்ம சிறுநீரகமும் இயங்கி இருக்கணும் தானே. ஆனால் நம்ம சிறுநீரகத்தில் மட்டும் ஏன் கல் வருதுன்னா, நம்ம நம்மளுடைய சிறுநீரகம் நம்முடைய அல்லது பாதிக்கப்பட்டவருடைய சிறுநீரகம் மிக சரியாக தன்னுடைய வேலையை செய்யவில்லை, ஆகவே அது செய்ய வேண்டிய வேலை பாக்கியாக தங்கி அங்கே கல் உருவாயிட்டு மன்னிக்கணும். இது மாதிரி நிறைய உள்ளுறுப்புகள் வந்து செயல்பாடு குறைஞ்சிரும், அல்லது அந்த உள்ளுறுப்புகளில் தேக்க நிலை அடைஞ்சிரும் வேலை. இது எல்லாத்துக்கும் மூல காரணமே ஒட்டுமொத்த உடம்பில் உள்ள வெப்பந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா முற்றிலுமாக வெப்பம் அழிஞ்சு போச்சுன்னா செத்து போன பிறகு வெப்பமே இல்லைன்னு அர்த்தம். சரி, இந்த உள்ளுறுப்புகளில் உள்ள அதிகப்படியான வெப்பமோ அல்லது குறைச்சலான வெப்பமோ இதை எந்த வெப்பத்தை கொண்டு சரி கட்டுறது, எப்படி இந்த வெப்பம் அழியாமலே பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டால், வெற்றிடத்தில் ஏற்படுகின்ற வெப்பந்தான் யாருக்கும் இடையூறே இல்லாமல் இருக்கும். ஒரு தீ, ஏன்னா அது யாரையும் எரிக்கிறதில்ல, அது தனியாக அனாதையே எரிஞ்சிகிட்ருக்கோம், அவ்வளோதான். நம்ம வேணும்னா அதுக்கிட்ட போய் குளிர் காஞ்சிக்கலாம், வேணும்னா அதுலேருந்து ஒரு விளக்கம் கொளுத்திக்கலாம், ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணிக்கலாம், வேண்டானா அது யாரையும் இடைஞ்ச பண்ணாமல் தனியாக எரிஞ்சிட்ருக்கு. அந்த மாதிரி எரியக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற வெப்பத்தோட உங்கள் வீட்டில் தேவையில்லாத எரிஞ்சிகிட்ருக்கிற ஒரு தீ இருக்குது பாருங்கள், அதை கொண்டு போய் அதில் போட்டுடலாம். ஏன்னா இது எரிஞ்சிட்ருக்கு, இதை உங்களுக்கு அணைக்க வழி தெரியல அப்படின்னு சொன்னால் அதில் கொண்டு போட்டுடலாம், வெளிச்சமும் கிடைக்கும் நமக்கு, வெப்பம் தேவைன்னா அங்கே போய்க்கலாம், வேண்டான்னா நம்ம ஒதுங்கிக்கலாம். சரியா, இந்த மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு வெப்பம் இருக்குது, இந்த வெப்பம் மற்ற எல்லா பகுதியிலும் உள்ள வெப்பத்தெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே ஒரு எரிகின்ற ஒரு வெளிச்சத்தை பாருங்கள், ஒரு தீபத்தை பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. தீபத்தோட மையப்பகுதி இருக்குது பாருங்கள், அதுதான் நீளமாக போகும். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா குறைச்சலாக இருக்கும், பல கோடி நெருப்பு துகள்கள் அல்லது வெளிச்சு துகள்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு தீபமாக மாறுது. எப்படி பல நூறாயிரம் நீர் துகள்கள் ஒன்று சேர்ந்து ஒரு துளி நீராக மாறுகிறதோ, பல நீர்த்துளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு குளமாகவோ குட்டையாகவோ ஒரு குவளையில் வைக்கப்பட்ட நீராகவோ மாறுகிறதோ, அது ஒரு குவளையில் வைக்கிற தண்ணிங்கிறது என்ன அர்த்தம், பல கோடி ஆயிரம் லட்ச துளிகள் நீர்த்துளிகள் ஒன்று சேர்ந்து தான் அதை நீராக நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு குவளையில் இருக்கிற தண்ணியை பார்க்குறீங்க, ஒரு கப்பலில் இருக்கிற தண்ணியை பார்க்குறீங்க, என்ன நினைப்பீங்க, பல நூறாயிரம் லட்சக்கணக்கான நீர்த்துளிகள், அது மாதிரியே பல நூறாயிரம் லட்சக்கணக்கான வெளிச்ச துகள்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு சுடர் அல்லது ஒரு தீபமாகுது. வெளிச்சமும் வெப்பமும் தன்னை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டால் தனக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிது. நெருப்பு துகள்கள் வெளிச்ச துகள்கள் அது மாதிரியே நீர்த்துகள்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தங்களுக்கு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிது. ஆனால் இவை எல்லாத்தையும் சிதைச்சிங்கன்னா அணுத்துகள்களாக மிக மெல்லிய மூலக்கூறுகளாக மூலக்கூறுகளின் உள்ளே இயக்கத்தை பற்றி கொண்டு ஒவ்வொன்றும் நான் நான் என்று தனித்த இயக்கங்களை பெற்ற வெளிச்சத்துகள்களாகவோ நீர்த்துகள்களாகவோ மாறுகின்றன. இப்படி தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் மூல அணுக்களிலிருந்து உருவாகிறது. அது அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம வயிற்றில் இருக்கிற வெப்பம் எல்லா வெப்பத்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு வயிற்று வழியாக நீங்கள் வெளியேற்றும்போது அது மிக அற்புதமாக வாய் வழியாக சென்று தேவையற்ற வெப்பமெல்லாம் வெளியேறுகிறது. அது எந்த உள்ளுறுப்பையும் பாதிப்பதில்லை.
ஆனால் வேறு உள்ளுறுப்புகளில் வெப்பம் தங்குச்சுன்னா அது உடலை சீர்கட்டிற்கு ஆளாக்குகிறது. இந்த விஷயம் புரிஞ்சால் போதும் நமக்கு, இந்த செய்தி புரிஞ்சால் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதனால தான் என்ன சொன்னாங்க பெரியோர்கள், வயிற்றிலிருந்து வெப்பம் அல்லது அந்த பசியை எழுப்ப கற்றுக்கொள். நம்ம என்ன செய்கிறோம், வயிற்றிலிருந்து வெப்பத்தை எழுப்புறதுக்கு கற்றுக்கிறதுக்கு பதிலாக அந்த வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அல்லது பசியை தாங்க முடியாமல் மேலும் மேலும் தீனியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம், அந்த பசித்தியை ஒன்று மிக அதிகப்படுத்தி உடம்பை மிக பெருசாக வளர்க்குறோம். இதை தான் தன்னூன் பெருக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னூன் பெருக்குதல் அப்படின்னு தன்னுடைய ஊனை வந்து வளர்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. புலால் வர புலால் மறுத்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. தன்னுடைய உடம்பை ரொம்ப பெருசாகிறதுக்காக தீனியை தின்னுக்கிட்டே இருந்தால் உடம்பு பெருசாக போயிட்டே இருக்கும், வயிற்றில் அக்னியினுடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பு பெருசாக போகிறதுனால நல்லதாக கெட்டதா அப்படின்னா, நல்லது தானே அப்படின்னா நல்லது தான். ஆனால் அந்த உடம்பு மிக பெருசாக வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அது மேலும் மேலும் அந்த தீயம் அந்த உடலை சமப்படுத்துவதற்கு நிலைப்படுத்துவதற்கு மீண்டும் மீண்டும் அதே அளவுக்கான வெப்பத்தை எழுப்பிகிட்டே இருப்போம். நம்ம உடலை நிலைப்படுத்துவது என்பது வேறு, வளர்த்து கொண்டே போவது என்பது வேறு. ஏற்கனவே நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ஒரு தொட்டியில் மூணு செடியை வச்சு ஒரு செடிக்கு நிறையா உரமும் தண்ணியும் கொடுத்தீங்கன்னா நிறைய கிளைகள் விட்டு நிறைய காய்கள்லாம் விட்டு நிறைய வளர்ந்துட்டே போவோம். இன்னொரு செடிக்கு மிக கொஞ்சமாக தண்ணியை மட்டும் விட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சமாக காய்கள் காய்க்கும். இன்னொரு செடிக்கு மிக கொஞ்சமாக தண்ணியை சொட்டு சொட்டாக விட்டிங்கன்னா அது கிளைகளையும் விடாது இலைகளும் நிறையா விடாது. தேவையில்லாமல் எதையும் அதிகப்படுத்தாமல் தன்னை காப்பாற்றுற ஒன்றை மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும். சரி, இப்போ நம்ம தெரிஞ்சால் தெரியாமலோ நிறையா குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டோம், பெரிய குடும்பம் ஆகிட்டோம், மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவும் நீங்கள் நான் என்ற என்னுடைய உடல் அல்லது நம்முடைய உடலை வளர்ப்பதற்கு எது அடிப்படை எது இயக்கம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வயிறு என்ற இடத்திலிருந்து அதன் மையத்திலிருந்து இந்த வெப்பம் அல்லது பசியை எழுப்ப அதற்கு துணை நிற்க கற்றுக்கொள்வோம். பசியை எழுப்புவது என்பதையும் பசியை எப்படி எழுப்புவது என்பதையும் பசிக்கு எப்படி துணை நிற்பது என்பதையும் எப்படி உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்குவது என்பதையும் உடலுக்கு வருகின்ற நோய்களை எப்படி நீக்குவது என்பது பற்றியும் தொடர்ந்து நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.